அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பாக சுடரொலி 13 உடன்பிறப்பே எங்கள் உயிர் சொல் என்ற தலைப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் அருமையான திரு முத்தரசன் அவர்களே, இந்த தொடர் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்து இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளரும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருமான அண்ணன் சேகர் பாபு அண்ணன் அவர்களே, வணக்கத்திற்குரிய சென்னை மாநகராட்சியினுடைய மேயர் அருமை சகோதரி, நம்முடைய சேகர் பாபு அண்ணன் அவர்கள் சொன்னபோது சொன்னார்கள், அவருடைய என்னுடைய மகள் போன்றவள் மகள் வயது அப்படின்னு சொன்னாங்க. நான் உரிமையோடு சொல்வேன், என்னுடைய சகோதரி தான், அருமை சகோதரி பிரியா அவர்களே. திருவிக நகர் சட்டமன்ற உறுப்பினரும் கழக இளைஞரனுடைய மாநில துணை செயலாளருமான அன்பு அண்ணன் தாயகம் கவிஞன் அவர்களே, 52 சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு ஜோசப் சாமுவேல் அவர்களே, மண்டல குழு தலைவர் அண்ணன் திரு ஸ்ரீராமுல் அவர்களே, சரிதா மகேஷ்குமார் அவர்களே, கூபி ஜெயின் அவர்களே, வி கே மூர்த்தி அவர்களே, துறைமுகம் கிழக்கு பகுதி செயலாளர் அண்ணன் முரளி அவர்களே, மேற்கு பகுதி செயலாளர் அண்ணன் திரு ராஜசேகர் அவர்களே, திரு வாசு அவர்களே, சாமி கண் அவர்களே, மாவட்ட பொருளாளர் அண்ணன் திரு ஆசாத் அவர்களே, மாவட்ட இளைஞரனுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் திரு மகேஷ்குமார் அவர்களே, இங்கே அருமையாக பேசிய உடைய பேச்சாளர் அண்ணன் திரு தஞ்சை இனியன் அவர்களே, மாவட்ட இளைஞரணியுடைய துணை அமைப்பாளர்கள் சித்திக், கோகுல், லோகேஷ், பருதி இளம் சுருதி, ஜெகதீஷ், பாலமுருகன் அவர்களே, பகுதி அமைப்பாளர்கள் யஷ்வந்த், அசாருதீன் அவர்களே, வட்ட செயலாளர்கள் திரு ராஜா என்கிற கதிரவன் அவர்களே, தமிழ்வாணன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் பரிமளம் அவர்களே, மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகளே, அனைத்து அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, இளைஞரணியைச் சார்ந்த அன்பு சகோதரர்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய, இந்த நலத்திட்ட உதவிகளை பெற வந்திருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, அருமை தாய்மார்களே, முத்தமிழங்கர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அத்தனை பேருக்கும் அதற்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும். வந்திருக்கக்கூடிய கழக மூத்த நிர்வாகிகளே, பத்திரிகை நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழங்கர் கலைஞருடைய நினைவு நாளை முன்னிட்டு இப்படி தொடர் நிகழ்ச்சிகளை வடிவமைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை அண்ணன் சேகர் பாபு அண்ணன் அவர்களுக்கு முதலுடைய அன்பையும் வாழ்த்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முத்தமிழங்கர் கலைஞருடைய புகழ் போற்றும் பொதுக்கூட்டங்கள், கவியரங்குகள், கருத்தரங்குகள், நலத்திட்ட உதவிகள், இலவச திருமணங்கள் என்று ஏற்கனவே 12 நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு தற்பொழுது நிறைவு நிகழ்ச்சியாக 13வது நிகழ்ச்சியாக இந்த மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை அண்ணன் அவர்கள் நடத்தி வருகிறார்கள். அவர் பெயருக்கு வேண்டுமானால் அது நிறைவு விழா என்று அவர் கூறிக்கொள்ளலாம். ஆனால் எனக்கு தெரியும், அவர் இன்னும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை கண்டிப்பாக வேற ஒரு பேரில் நீங்கள் நடத்தி கொண்டிருப்பீர்கள். இன்னும் சொல்ல போனால், இதே அரங்குக்கு, இதே திடலுக்கு நான் கடந்த மாதம் ஒரு நலத்திட்ட உதவிக்கு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தேன். மேடம் அந்த பக்கம் இருந்தது நினைக்கிறேன், அந்த பக்கம் மேடை போட்டு பேசியிருக்கிறேன், இந்த பக்கம் பேசியிருக்கிறேன், இந்த இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 4 வாட்டி வந்து பேசியிருக்கிறேன், நலத்திட்ட உதவிகளில் கலந்து வந்திருக்கிறேன். அப்படி அருமையான நிகழ்ச்சியை மாதா மாதம் ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள் இந்த துறைமுகம் பகுதி மக்கள் எல்லாரும் பெருமையாக சொல்லுவாங்க, என்ன சேப்பாக்கத்து செல்லப்பிள்ளை அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக சொன்ன துறைமுகத்துக்கும் நான் செல்லப்பிள்ளை தான். அந்த அளவுக்கு என்னை வைத்து அதிகமான நிகழ்ச்சியை நடத்துவர். தமிழ்நாட்டிலேயே நான் நிறைய மாவட்டங்களுக்கு சென்றிருக்கிறேன், அத்தனை மாவட்டங்களுக்கும் சென்று கழக நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டிலேயே அதிகமான நிகழ்ச்சியில் கலந்துருக்கேன்னா அது இந்த துறைமுகம் பகுதி தான். அதை நான் தைரியமாக ஒத்துக்கொள்வேன்.
இன்னும் சொல்ல போனா என்னுடைய சேப்பாக்கம் திருவிழாக்கு என்னை தொகுதியை விட அதிகமான நிகழ்ச்சிகள் இப்ப நான் இந்த துறைமுகம் பகுதியிலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். அதற்கு சேகர் பாபு அண்ணனுக்கு, நம்முடைய மாவட்ட கழக நிர்வாகிகளுக்கு, இளைஞரணி தமிழ்மார்களுக்கு, வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு, தாய்மார்களுக்கு என்னுடைய நன்றி. இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு வாட்டி வரும்பொழுதும் இந்த மாவட்ட கழக நிர்வாகிகள், அணியை சார்ந்தவர்கள், தாய்மார்கள், நீங்கள் கொடுக்கின்ற அந்த வரவேற்பு மிகப்பெரிய உற்சாகத்தோடும் அன்போடும் என்னை வரவேற்று மகிழ்ந்திருக்கிறீர்கள், என்னையும் மகிழ்வித்திருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது இந்த மாணவ செல்வங்கள், தங்கைகள், என்னுடைய தம்பிகள், தாய்மார்கள், நீங்களெல்லாம் கொடுத்தக்கூடிய அந்த வரவேற்பு உற்சாகம் எனக்கு மிகவும் ஒரு பெரும் மகிழ்ச்சியை தந்தது. இந்த நிகழ்ச்சியில் கிட்டத்தட்ட 165 தையல் இயந்திரங்கள், 70 லேப்டாப்புகள், 550 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை, 9 தோழர்களுக்கு ஆட்டோ, 250 பேருக்கு கணிப்பொறி, லேப்டாப், தையல் பயிற்சி வகுப்புகள் தொடக்கம் என்று 1000+ மேற்பட்டோர் பயனடைகின்ற இந்த ஒரு நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதற்கெல்லாம் பெருமை சேர்க்கிற வகையில் இங்கே அண்ணன் திரு அண்ணன் முத்தரசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அண்ணன் சேகர் பாபு அண்ணன் சொன்னார்கள், வரல, நான் பத்திரிகையில் பெயர் போடலை, போஸ்டரில் பெயர் போடலை, இருந்தாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணன் சேகர் பாபு அண்ணன் அவர் சொன்னார்கள் என் மீது, இந்த மாவட்டத்தின் மீது அவருக்கு அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசம் என்று. அதில் நான் அந்த பாசத்தில் நானும் கொஞ்சம் பங்கு போட்டுக்கிறேன். ஏனென்றால் அண்ணன் முத்தரசன் அவர்கள் என் மீது மிகுந்த பாசம் உடையவர். நான் பல்வேறு நிகழ்ச்சிகளில், பல்வேறு மேடைகளில் அவருடன் நான் பேசியிருக்கிறேன், பிரச்சார நிகழ்ச்சிகளில். ஆனால் முதன் முதலாக இப்படி ஒரு நலத்திட்ட உதவியில், அதுவும் சென்னை கிழக்கு மாவட்டத்தில் அண்ணன் சேகர்பாபுடன் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அண்ணன் முத்தரசன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே எனக்கு மிகப்பெரிய பெருமை. இந்த நலத்திட்ட நிகழ்வை, நலத்திட்ட மேடையை கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மேடையாக்கி நான் என்னெல்லாம் பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ அத்தனையும் மன்னன் அவர்கள் தெளிவாக பேசிவிட்டார்கள், ஆழமாகவும் பேசிவிட்டார்கள். நாளை காலை பத்திரிகையில் என்ன வர வேண்டுமோ அதையும் நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். இருந்தாலும் நான் கூட நினச்சேன், இவ்வளவு மாணவர்கள் இருக்காங்க, இவ்வளோ தாய்மார்கள் இருக்காங்க, இவ்வளோ அரசியல் பேசணுமா அப்படின்னு, இவ்வளோ ஆழ்ந்த அரசியலை பேசணுமான்னு. ஆனால் மாணவர்கள்கிட்ட தான் இதை முதல்ல பேசணும், தாய்மார்கள்கிட்ட தான் இதை பேசி ஆகணும். அந்த விதத்தில் அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இங்கே பேசும்போது நிறைய பேர் சொன்னாங்க, அண்ணன் சேகர் பாபு அண்ணன் அவர்கள் நம்முடைய தலைவர் அவர்கள் நிறைய முறை பாராட்டியிருக்கிறார்கள், சேகர் பாபு அல்ல அவர் செயல் பாபு அப்படின்னு. நான் சொல்கிறேன், வெறும் செயல் பாபு கிடையாது, நீங்கள் நீங்கள் சூப்பர் செயல் பாபு. அதற்கு ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன், ரொம்ப நேரம் பேச விரும்பல, எனக்கு தெரியும் நீங்களாம் ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க, வெயிலில் உட்காந்துருந்துருக்கீங்க. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். இங்கே பேசும்பொழுது அத்தனை பேரும் இந்த நிகழ்வுக்கு, இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுடைய பெயர்கள், மேடையில் வந்திருக்கக்கூடியவர்கள் பெயர்கள், பேசியவர்கள் பெயர்கள், அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுடைய பெயர்கள் எல்லாம் இந்த பேப்பரில் இந்த பிட் நோட்டீஸில் இருக்குது, அதை பார்த்து எல்லாம் பேசிடுவோம் இந்த அவர்களேன்னு சொல்லும்பொழுது. ஆனால் நான் ஒரு ஒரு முறையும் நான் பார்ப்பேன், ஆனால் சேகர் பாபன் அவர்கள் கையில் ஒரு பேப்பர் இருக்காது, எதை பார்த்து கூட பேச மாட்டார். ஆனால் ஒரு ஒரு நிர்வாகியையும் பேரை சொல்லி கூப்பிடுவார். அந்த அளவுக்கு இந்த மாவட்டத்தில் அவ்வளவு எழுச்சியோடு இந்த கழகத்தை கட்டி காப்பாற்றி கொண்டு இருக்கிறார். சில நேரம் எனக்கு பயமே வந்துடும், எங்கடா விட்டா வந்திருக்க பயனாளிகள் பேர்லாம் சொல்லுவார் போல இருக்கு அடுத்து அப்படின்னு. ஏனென்றால் எனக்கு தெரியும், நீங்கள் உங்களுடைய ஒரு ஒரு குடும்பமும் கிட்டத்தட்ட பல்வேறு முறை அண்ணன் சேகர் பாபனுடைய அந்த நலத்திட்ட உதவியால் நீங்கள் பயன்பெற்றிருப்பீர்கள். அது கண்டிப்பாக இன்னும் பல ஆண்டுகளுக்கு தொடரும். வந்தோடனே நான் அவட்ட சொன்னேன், என்னுடைய தொகுதியில் கூட நான் வந்து கல்வி உதவித்தொகை கிட்டத்தட்ட இந்த ஒரு வருடத்தில் மட்டும் 50 லட்சம் ரூபாய் நான் என்னுடைய இளைஞரணியின் சார்பாகவும் பல்வேறு நிறுவனங்களின் தொண்டு நிறுவனங்கள் சார்பாக நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார் என்கிட்ட, நான் வருஷம் 75 லட்சம் ரூபா நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார். இப்படி அண்ணன் சேகர் பாபன் அண்ணன் சொல்கிறார்கள் மாதிரி தலைவருடைய படையில் முதல் வரிசையில் நான் நிற்கிறேன்னு கிடையாது, நான் தான் கடைசி வரிசையில் நிற்கிறேன், நீங்கள் தான் முதல் வரிசையில் நிற்கிறீங்க. தலைவர் எப்படி இப்போ கலைஞருடைய நினைவு நாள், கலைஞர் நம்மை விட்டு பிரிந்து 4 வருடங்கள் ஆகின்றது, கலைஞர் நம்ம இடத்துல இல்லை என்ற அந்த உணர்வை போக்குகின்ற வகையிலே நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். தலைவர் அவர்கள், முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இங்கே இருந்திருந்தால்
நிச்சயம் பெருமைப்பட்டிருப்பார். நம்முடைய தலைவர் முதலமைச்சராக தன்னுடைய மகன் கழக தலைவராக ஆகி கடந்த 4 வருடங்களே தான் தொட்டதெல்லாம் வெற்றி, நின்ற தேர்தல் அத்தனையிலும் வெற்றி, அந்த வெற்றியை கொடுத்த உங்களுக்கு, தாய்மார்களுக்கு, தமிழக மக்களுக்கு தலைவர் இப்பொழுதுமே நன்றி சொல்லியிருப்பார். எனவே இந்த நேரத்தில் நான் அதிகம் பேச விரும்பவில்லை. நான் அந்த நன்றியை உங்களுக்கெல்லாம் கூறிக்கொண்டு அண்ணன் சேகர்பாபன் அவர்கள், அண்ணன் தமிழர் முத்தரசன் அவர்கள் சொன்னார்கள், அவருக்கும் சேகர்பாபனருக்குமான தொடர்பு அடிக்கடி கோபித்துக் கொள்வார். 10 முறை தொலைபேசி அழைத்து எடுக்கவில்லை என்றால் அண்ணன் சேகர்பாபன் கோபமாக இருக்கிறார் என்று தெரியும் என்று பல முறை எனக்கும் அந்த நிலைமை வந்திருக்கிறது. ஆனால் நான் 10 முறை காக்க வைக்க மாட்டேன், ஒரு 4 முறை 5 முறை தான் காக்க வைப்பேன். அதற்கும் என்ன இல்லை, இந்த நலத்திட்ட உதவிக்கு தான் தேதி கேட்பார், வேற எந்த அவர் சொந்த நிகழ்ச்சிக்கோ இல்லை வீட்டுக்கு வாங்கணும் அந்த மாதிரி எதுவும் கேட்க மாட்டார். கழக நிகழ்ச்சி நலத்திட்ட உதவி அதில் தான் அவருடைய வேலையாக இருக்கும். என்னுடைய எந்த மாவட்ட பொறுப்பாளர், எந்த இளைஞரணி நிர்வாகி தேதி வாங்கினாலும் என்னுடைய உதவியாளர் மூலமாக நான் தேதி கொடுப்பேன். ஆனால் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் மட்டும்தான் என்னிடத்திலே நேரடியாக தேதி வாங்குவார். ஆனால் அதனால் நிறைய முறை குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த முறையும் நான் தேதி கொடுத்தது மறந்துவிட்டேன். 2 நாட்களுக்கு முன்பு தொலைபேசியில் அழைத்து, இன்னும் சொல்ல போனால் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு என்னுடைய தொகுதியிலே ஒரு நிகழ்ச்சி அறநிலையத்துறையின் சார்பாக, அதற்காக என்னை அழைத்தார். நான் சொன்னேன்னா வர முடியாதுண்ணே, என்ன அப்படின்னாரு, நான் கோவிட் இருக்குண்ணே, கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்குண்ணே, அதான் பரவாயில்ல வாங்க அப்படின்ட்டார். இல்லைண்ணே ரொம்ப உடம்பு முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் என்னை விட்டார். இன்று காரில் வரும்பொழுது அதை ஞாபகப்படுத்தி எங்கிட்ட சொன்னார், நான் அந்த நிகழ்ச்சி ஒன்று மிச்சம் இருக்கிறது, அதை நாம் அந்த நிகழ்ச்சியை போய் முடித்து வைக்க வேண்டும் என்று இன்று கூறினார். அவருடைய அந்த செயல்பாடுகள், அவருடைய அந்த உழைப்பு இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தை எவ்வளவு சிறப்பாக அவர் கட்டி ஆண்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு, எப்படி தலைவர் அவர்கள் இந்தியாவிலே ஒரு சிறந்த முதலமைச்சராக, நம்பர் 1 முதலமைச்சராக இருக்கிறாரோ, நான் பலமுறை அண்ணன் சேகர்பாபன் என்று சொல்லியிருக்கிறேன், தலைவருடைய அமைச்சரவையில் நம்பர் 1 அமைச்சராக, சிறந்த அமைச்சராக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இங்கே மாணவர்களை எல்லாம் அவர் பாராட்டி பேசும்போது சொன்னார், நீங்கள் எல்லாம் இன்று என்னிடத்திலே எங்களிடத்திலே நலத்திட்ட உதவிகளை பெற வந்திருக்கிறீர்கள், நீங்கள் எல்லாம் படித்து ஒரு பெரிய அந்தஸ்திற்கு வந்து நாளை நீங்கள் 10 பேருக்கு இந்த உதவியை நீங்கள் செய்யக்கூடிய அந்த அளவிற்கு நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்று அவர் இறைவனை பிரார்த்திப்பதாக சொன்னார். அவர் அறநிலையத்துறை அமைச்சர், அவர் அப்படித்தான் சொல்லுவார். இங்கே அண்ணன் முத்தரசன் அவர்கள் சொன்னது போல நானும் நாத்திகம் தான், எனவே நீங்கள் எல்லாம் படித்து பெரிய அளவில் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களை சார்ந்து வாழ்பவர்களுக்கும் பெரிய உறுதுணையாக இருந்து நீங்கள் அத்தனை பேரையும் நீங்கள் தூக்கிவிட வேண்டும், நீங்கள் உதவி செய்ய வேண்டும், கண்டிப்பாக அதெல்லாம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே போல் இந்த மேடை அண்ணன் முத்தரசன் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு அரசியல் மேடையாகவே ஆக்கிவிட்டார். நானும் கொஞ்சம் அரசியல் பேசலைன்னா அப்புறம் சரியாக இருக்காது. இன்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை அமைத்து கிட்டத்தட்ட 1 வருடம் 3 மாதங்கள் ஆகின்றது. தலைவர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், கொடுத்த வாக்குறுதிகளை ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 50% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் என்ற அந்த பெருமையும் பெற்றிருக்கிறார். ஆனால் நம்முடைய எதிர்முகாமிலே இருப்பவர்கள் கொண்டும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பக்கம் அதிமுக, அது இப்போ 1ஆ இருக்கா 2ஆ இருக்கா 3ஆ இருக்கா 4ஆ இருக்கா இல்லை இருக்கான்னே தெரியாத அளவுக்கு இருக்கு. ஒரு பக்கம் ஒருத்தர் வழக்கு போடுறாரு, ஒரு பொதுக்குழு கூட்டுறாரு, இன்னொரு பக்கம் நான் சொல்கிறதெல்லாம் மாணவர்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன், தாய்மார்களுக்கு புரியும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்களும் வரிசையாக தொலைக்காட்சியில் பார்த்து இருப்பீங்க, பத்திரிகையில் படிச்சுட்டு இருப்பீங்க. இன்னொரு பக்கம் அவங்களும் போய் இன்னொரு பொதுக்குழு, போட்டி பொதுக்குழுன்றாங்க. ரெண்டு பேருக்குள்ள அடிதடி, பெரிய அடிதடி. இவங்க அடிதடிக்குள்ளே நம்ம போய் மாட்டிக்கூடாதுன்னு தான் நம்ம அமைதி காத்துக்கிட்டுருக்கிறோம். அவங்களை பற்றி நம்ம பெருசாக பேசிக்கிறதே கிடையாது. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அண்ணன் முத்தரசன் சொன்னது போல் எதை வைத்து அரசியல் செய்வதே என்று தெரியாமல் கடைசியாக செருப்பை எடுத்திருக்கிறார்கள் அவர்களை கையில். அவர்களுக்கெல்லாம் வர்ற 2024ஆம் தேதி பாராளுமன்ற தேர்தலில் நீங்களெல்லாம் தமிழக மக்கள், மாணவ செல்வங்கள், தாய்மார்கள், நீங்கள்லாம் முடிவெடுத்துட்டிங்கன்னா யாராலும் மாற்ற முடியாது. மக்களுக்காக யார் கூட இருக்கிறாங்க, எப்போ உழைக்கிறாங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்கணும். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சாச்சு, எதிர்கட்சியாக இருக்கும்பொழுதும் இதே மாதிரி பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மக்களுக்கு செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இப்போ ஆட்சி அமைத்த பிறகும் அதை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் உண்மையாக மக்களுக்காக பாடுபடுவர்கள் யார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்று நம்புகிறேன். இது கிட்டத்தட்ட அரசியல் மேடை தான், அண்ணன் முத்தரசன் அவர்கள் அவருடைய கூட்டணி கட்சி தான். எனவே இது ஒரு பிரச்சார மேடையாக ஆக்கி
வருகின்ற பாராளுமன்ற தேர்தல், அதிலே எப்படி கொரோனாவை விரட்டி அடித்தோமோ அதே போல் கொரோனாவோட கொடுமையான பாஜக ஆட்சியை விரட்டி அடிப்போம் என்று சூளுரைத்து அந்த பிரச்சாரத்தை இன்று முதல் துவக்குவோம் என்று கூறி வந்திருந்த அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவி அண்ணன் சேகர்பாபன் அண்ணனுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.